हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू शिवा चित्रा होम कुकिंग। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஆரஞ்சு 4, பால் 1 கப், முட்டை 2, மைதா மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், அரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன், பட்டர் 2 டேபிள்ஸ்பூன், ஈஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, முட்டை சேர்த்துக்கோங்க, பால் ஊற்றிக்கோங்க, சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்தாச்சு. மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா இப்படி பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு வந்திருக்கணும். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே எடுத்து வச்சுடுங்க. இந்த கேக்கில் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கிறதுக்காக இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு, புளிச்ச வாசனை வந்திருக்கு ஈஸ்ட் போட்டதுனால. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பட்டரும் எண்ணெயும் சேர்த்து தேய்ச்சிக்கோங்க சுற்றிலும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம மாவை சேர்த்துக்கலாம். இது மேலே லைட்டாக எள்ளு தூவி விட்டுக்கோங்க. இப்போ பற்ற வச்சு ஒரு இட்லி குண்டை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இட்லி குண்டாவில் வச்சுடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. 10 மினிட்ஸ் வைங்க. வாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி குண்டான ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு குச்சி வச்சு நல்லா உள்ள பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணுங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஒரு 20 நிமிஷம் ஆறட்டுங்க. வெளியே எடுத்து வச்சுட்டு ஆற வைங்க. எக்ஸ்ட்ரா இருக்குங்க, இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றி நான் வச்சுருக்கேன். முடி போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா சூடாறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றுங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச கேக்கு நல்லா ரெடியாகி வந்திருக்குங்க.
நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு பாருங்க. நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இருந்த மாவில் செஞ்ச சின்ன கேக்குங்க பாருங்கள், இதுவும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. Thank you for watching.